ஹலோ சிக்கோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் கனடால இருக்கேன். கனடால சினிமாக்கு போயிட்டு இருக்கோம், துணிவுக்கு போயிட்டு இருக்கோம். கனடால இதான் என் ஃபர்ஸ்ட் டைம் மூவி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அங்கே எல்லாருமே படத்துக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே நாங்கள் டொரண்டோவில் இருந்துட்டு, டொரண்டோவில் இருந்து ஒரு ஸ்கார்ப்ரோ அவுட்சைட் சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோம். ரெண்டு படமே இங்கே ரிலீஸு, ரெண்டுக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் இருக்குது இங்கேயுமே கனடாலேயே. ஸோ இது எனக்கு தான், இது ஆக்சுவலாக எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கனடாவில். ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம் இங்கே எப்படி இருக்குது. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 9:07 ஆச்சு. ஆக்சுவலாக படமே வந்து 9:15 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆக்சுவலாக புக்கிங் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணணும். புக் நோ கொடுத்து எல்லாமே கரெக்டாக தான் பண்ணணும். ஏன்னா இங்கேயே டிக்கெட் கிடைக்கல, இங்கேயே டிமாண்ட் தான். ஃப்ரெண்ட் சீட்லேருந்து 1 ரூபா பின்னாடி தள்ளி தான் கிடச்சிது. சரி பரவாயில்லன்னு புக் பண்ணோம். இங்கே டிக்கெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,250, லைக் $20, 1,300 அந்த அரௌண்டு வரும். இந்தியா சொல்லப்போனால் இந்தியாவில் 3,000க்குள்ளே வித்துட்டுருக்காங்க, அங்கே இருக்கிறதோட இங்கே கம்மி தான். பட் இங்கே பிரச்சனை எங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக காசும் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. பட் சீட்டோட புக்கிங்ஸ் பார்த்தோம், ஆல்ரெடி புக் ஆன மாதிரி இருந்துச்சு. நாங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் மெயில் எதுவுமே வரல. இப்போ நாங்கள் போனால் தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியும். கேரளாவில் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலான்னு பார்த்தா போகும்போதே அவ்வளோ தடங்கள். பார்க்கலாம் உள்ளே போய் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் புக் பண்ண ஊபர் அங்கே வந்துருச்சு. ஸோ கிளம்பியாச்சு. என்னடான்னு பார்த்தாலும் எப்படி போனாலுமே ஒரு 5 to 10 minutes கட் ஆயிரும் போல். ஸோ போவோம். நம்ம போகும்போது உள்ள எல்லா சண்டை தான் நடக்குதா பேங்க்ல? என்னதுக்கு சண்டை நடக்குது, எதுக்கு நடக்குது, ஒன்னும் தெரியாது. திடீர்னு ராக்கெட் லான்ச்சர் சொல்றாங்க. ஏன்டா ஜிடிஏ விளையாண்டியாடா நேத்துக்கு? இது என்ன வந்தது? என்ன படத்துக்கு வந்தது? எந்த படத்துக்கு? ஓ கிளம்பு. ஓ இது இந்த சைட் ஃபுல்லு துணிவு, அந்த சைடு ஃபுல்லு வாரிஸ் போல பிரிச்சுட்டாங்க. ரியாலிட்டி. அந்த டிக்கெட் புக் ஆகாம ஒன்னொன்று புக் பண்ணி உள்ள வந்துட்டோம். எனக்கு பயமா இருக்கு. இங்க அவ்வளவுக்கு இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். விஜய் ஜித்துனு நம்ம நியூட்ரல். Oh, my God.
இப்போ வந்து பேட்ச் கூட வந்திருப்பேன். ஓகே ரிவ்யூ ரிவ்யூ குடு சார். ரிவ்யூ என்ன? ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாப்ல இப்ப வந்து ஃபைட்டர் ஜெட் வெர்சஸ் ஸ்பீட் போட். ஃபைட்டர் ஜெட் ரிங்க அவ ரிலேட் பண்ணிட்டீங்களா? சரி, இந்த படம் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாப் இஸ் குட், செகண்ட் ஹாப் பரவால, கிளைமாக்ஸ் நல்லா பண்ணிருக்கீங்க. ஓகே, அவன் ரிவ்யூ கொடுக்க மாட்டான், அவனை கேட்க வேணாம், விட்டுருக்கேன். ஓகே கைஸ், நீங்க எல்லாத்தோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. நான் படம் முடிஞ்ச கையோட அப்படியே வெளியே வந்து ரிவ்யூ கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்னாச்சுன்னா, ஃபுல்லும் நான் அந்த இடத்துக்கு போய் ஃபுல்லும் தமிழ் பீப்புள் இருந்தாங்க. என்ன சொல்றது, அந்த வெளியே வரும்போது ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. கூட்டம் ஃபுல்லும் தளபதின்னு கத்திட்டு ஒரு அப்படியே நம்ம ஊர் வைபை கொடுத்தாங்களா, அதை பார்த்துட்டியும் எனக்கு அப்படியே வேணாம், விளாக் எடுக்க வேணாம் இப்போ, அப்புறமா இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு விளாக் எடுக்கிறத கோட்டி விட்டேன் வழக்கம் போல். ஸோ அதனால தான் டிலேவாக எடுக்கிறேன். ஏன்னா இங்கூட வந்தீங்களா, வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் நடந்து போயிட்டு இருக்கேன். ஸோ எஸ், கனடாவில் ஃபஸ்ட்டு சினிமா சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக துணிவோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, துணிவு ஃபஸ்ட் ஆஃப் செமையாக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் வந்துட்டு ஓகே ஃபைனாக தான் இருந்துச்சு, கடைசியெலாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த இந்த ஒரு ஜெனரேஷனில் இவ்வளோ ஆக்ஷனாக காமிக்கிறது வந்து எவ்வளோ பேர்த்துக்கு அக்செப்டபுளாக இருக்கும்னு தெரில. பட் எனக்கு அது அக்செப்டபுளாக இல்லை. அது மாதிரி ஒன்னொரு விஷயம், படம் அஜித் வேறு லெவலில் காமிச்சிருந்தாங்க, சூப்பராக காமிச்சிருந்தாங்க படத்தில். அதே மாதிரி ஒரு மிஸ்டேக் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனலாக சொல்கிறேன், ஆக்சுவலாக பர்சனலாக சொல்கிறதுக்கு அவங்க கருத்து உரிமை இருக்குது, அந்த கருத்து உரிமையினால நான் சொல்கிறேன். நிறைய இடத்துல அனிமேஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக பண்ணியிருந்தாங்க. இந்த காரு பிளாஸ்ட் ஆகிறதா இருக்கட்டும், அந்த கன்னோட இது பாஸ் ஆகிறதா இருக்கட்டும், ரொம்ப மோசமாக பண்ணியிருந்தாங்க. பட் இதே தமிழ் இண்டஸ்ட்ரியில் விக்ரமில் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு தெரியும். ஸோ அந்த இடத்துல பார்த்துட்டு இது தலை படத்துக்கு இப்படி இருக்கிற, சாரி தலையில் அஜித் குமார் படத்துக்கு இப்படி இருக்கிறது பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஓவரால் கனடாவில் செம்மையாக இருந்துச்சு, செம்ம வைபுங்க. கனடாக்கு யார் வந்தாலும் அட்லீஸ்ட் என்ன மாதிரி படம் அதிகமாக பார்க்காத பையனாக இருந்தாலும் ஒரு டைம் படத்துக்கு போயிட்டு வாங்க. போகிறதா இருந்தால் மெயினாக தமிழ் படத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல அந்த தமிழ் பீப்புள் அதிகமாக இருக்க இடத்துக்கு போங்க, அப்போ தான் அந்த வைப் இருக்கும் ஆக்சுவலாக. இல்லைன்னா நிறையா இடத்துல போடுவாங்க, தமிழ் பீப்புளே இல்லாத இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ட்ராவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், சைனிங் ஆஃப், லைஃப் ஆஃப் ராகுல். அண்ட் திஸ் இஸ் ராகுல், கனடாவில் இருந்த. இன்றைக்கி வந்து -3 degrees. நான் ஃபஸ்ட்டு வீடியோலையும் இப்போ எடுக்கிற வீடியோக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இங்கே டெம்பரேச்சர் வந்து ஈஸியாக அடாப்டபிள் ஆகிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் கனடாவோட ரியாலிட்டி, எல்லாமே போக போக பழகும். ஓகே கைஸ், பாய்.